அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருட்சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, உங்கள் குடும்பம் தழைக்க தலைவாசலின் பங்கு மிக மிக முக்கியம். தலைவாசல் என்பது நிலைவாசல், வீட்டில் உள்ள நிலைவாசல். அதனால் தலைவாசல் கதவில் குலதெய்வம் வாசம் செய்யுமாம். அதனால் தவறியும் அங்கு இதையெல்லாம் செய்து விடாதீர்கள் என்பதை பற்றி தான் காணொலி. மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். தயவு செய்து காணொலியை முழுமையாக பார்த்து பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலி உள்ளே போகலாம். ஒரு வீட்டின் தலைவாசலில் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வது போல தலைவாசல் கதவில் குலதெய்வம் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டின் கதவில்தான் குடியிருக்கும். அதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டின் கதவை சத்தமில்லாமல் திறக்கவும் மூடவும் கூறுவார்கள். அடிக்கடி தேங்காய் எண்ணெய் விட்டு சுலபமாக மூடும்படி வைத்திருப்பார்கள். குழந்தைகள் கதவின் தாழ்பாலை ஆட்டும்பொழுது பெரியவர்கள் அதட்டுவதை நாம் பார்த்திருப்போம். ஏன், நாமே கூட சிறு வயதில் இந்த தவறை செய்துவிட்டு பல முறை பெரியவர்களும் திட்டு வாங்கியிருப்போம். அதற்கு இதுதான் காரணம். வீட்டின் கதவில் நம்முடைய குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது. இத்தகைய நிலைவாசல் கதவில் தெரியாமல் கூட நாம் இந்த தவறுகளை எல்லாம் எப்போதும் செய்துவிடக்கூடாது. அப்படியான தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி இங்கே பார்க்கலாம். வீட்டின் தலைவாசலில் இரு புறங்களிலும் விளக்கேற்றி வைப்பது பண்டைய கால வழக்கமாக நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த இரண்டு புறங்களிலும் கும்ப தேவதைகள் அமர்ந்திருப்பதாக சாஸ்திரங்கள் கூறப்படுகின்றன. அந்த தேவதைகளை குளிர்விக்கவே அப்பகுதிகளில் விளக்கேற்றி வைக்கப்பட்டது. அவர்களை வணங்குவதற்காகவே வீட்டின் தலைவாசலை குள்ளமாக வடிவமைத்து வைத்திருப்பார்கள். அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டிற்குள் நுழையும் முன் கும்ப தேவதைகளை வணங்கி செல்வதற்கு தான் இவ்வாறு உயரம் குறைவாக முந்தைய காலங்களில் கதவுகள் வடிவமைக்கப்பட்டன. அதுபோல எப்படி நம் கோயில்களில் வாசல் படியை மிதிக்காமல் தாண்டி உள்ளே செல்கிறோம், அதே போல தான் வீடு என்னும் கோவிலில் வாசல் படிகளை மிதித்துவிட்டு உள்ளே செல்லக்கூடாது. படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவதும் இந்த தேவதைகளுக்கு தான். அத்தகைய தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த நிலைவாசல் படியை மிதித்து கொண்டு உள்ளே செல்லக்கூடாது. அதுபோல் ஒருபோதும் நிலைவாசல் படியில் அமரவே கூடாது. ஒரு சிலர் பொழுது போகாமல் வீட்டின் தலைவாசல் பகுதியில் அமர்ந்து கதை பேசி கொண்டிருப்பார்கள். இவை மிகவும் மோசமான பிரச்சனைகளை உங்களுக்கு தரும். படியிலிருந்து இறங்கிதான் நீங்கள் அமர்ந்து கதை பேச வேண்டும். அதுபோல் வாசல் படியில் தலை வைத்து படுக்கவும் கூடாது என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் இதற்காகத்தான். வீட்டின் தலைவாசலில் மகாலட்சுமிகளும் கதவில் குலதெய்வமும் வாசம் செய்வதால் அந்த இடத்தில் தலை வைத்து படுக்கக்கூடாது, தரித்திரியம் ஏற்படுத்தும் என்பார்கள். அதுபோல தலைவாசலில் கால் வைத்து நிற்கவும் கூடாது. அங்கு நின்று தும்முவது, தலை வாருவது போன்றவற்றை செய்தால் வீட்டில் தரித்திரியம்தான் உண்டாகும். இது போன்ற சில தவறுகளை வீட்டில் செய்தால் பணவரவு கட்டாயம் தடைபடும். கெட்ட சக்திகளும் உள்ளே நுழைவதற்கான வசதியாக அது அமைந்துவிடும். இவ்வாறு தலைவாசலை நாம் செய்தால் வீட்டை பாதுகாக்கும் தெய்வங்கள் செயல்பட முடியாமல் போய்விடுமாம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் நம்முடைய குலதெய்வம்தான். அதனால்தான் எப்போதும் நம் வீட்டின் கதவுகளில் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சில சமயங்களில் நமக்கு தெரியாமல் நாம் சில நேரங்களில் நமக்கு வரும் ஆபத்துக்கள் விலகியதே அடுத்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்று விட்டது என்று கூறுவோம். நம்முடைய பல கஷ்டங்களிலிருந்து குலதெய்வம் நம் துணையாக இருந்து பாதுகாப்பதாக ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே இதுவரை தெரியாமல் செய்திருந்தாலும் இனியும் தலைவாசலில் இந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதுதான் மிகவும் நல்லது. உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது, உங்களின் வருங்கால சந்ததிகளுக்கும் நல்லது. ஆக அன்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலி உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ரத்தின வடிவேல் பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலிலிருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.